ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓ எல் எஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தியான வசனம் ஒன்று சாமுவில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவசனம் அப்பொழுது சவுள் தாவீதை நோக்கி என் மகன் தாவிதே நீ ஆசி பெறுவாயாக நீ பல காரியங்களையும் செய்வாய் அவை அனைத்திலும் வெற்றி பெறுவாய் என்று வாழ்த்தினார் பின்னர் தாவீது தம் வழியே செல்ல சவுல் தம் இருப்பிடம் திரும்பினார் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்ன சவுல் தாவீதுக்கு எதிராக இருந்தபோதும் தன் எதிரியான தாவீதை மகனே என்று ஆசீர்வதிக்கிறார் சவுளின் உயிரை தாவீது கையில் தேவன் ஒப்புக்கொடுத்த கொடுத்த போதும் தாவீது அவர் மேல் தன் கைகளை வைக்காமல் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாமல் அவர் மேல் இருந்த அபிஷேகத்தை பார்க்கிறார் பழி வாங்காமல் தன்னை பாதுகாக்கிறார் இதனை பார்த்த சவுள் தாவீதை பெரிய காரியங்களை செய்து மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று ஆசீர்வதிக்கிறார் பெரிய மாணவர்களே சில சமயங்களில் நம் எதிரிகளின் கையில் இருந்து நமக்குள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் பெரிய மாணவர்களே இன்று நாம் தேவனோடு நல்ல உறவு வைத்துக் கொள்வோம் அப்படி நல்ல உறவு இறக்கும் நமக்கு எதிராய் தீக்கனைகள் பொறாமைகள் வன்கண்கள் வெள்ளி சுனியங்கள் எல்லாம் வலுவிழந்து போகும் தேவ சத்தத்தை கேட்டும் வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் நமக்காய் யுத்தம் செய்வார் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சோதரத்தோடு நன்றிகளை ஏறெடுப்போம் எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் அவரை மாத்திர பற்றி கொள்வோம் அவர் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்கிறார் அவர் தேவ பிரசன்னத்திலும் அன்பிலும் அவர் தந்த அபிஷேகத்திலும் வழிநடப்போம் அவரது சித்தத்திற்காய் காத்திருப்போம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரது கிருபையால் இரக்கத்தால் தயவால் நம்மை மூடி பாதுகாத்து கொள்வார் நாம் ஜீவிப்போமா எங்கள் அன்பின் பரவலாகப் பிதாவே அப்பா அந்த நாளை தந்த கிருபைக்காய் மக்கு நண்டு செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு நீர் பேசி கொண்டே இருக்கிறாரே உன் மக்கு நண்டு செலுத்துகிறோம் ஆமாண்டவரை அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தாவை நீர் அதிசயமாய் நடத்துகிறார் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரே இதை அப்படியா எங்கள் அனைவரையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா நாங்கள் குடும்பமாய் ஒரே சமூகமாயும் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் உன் பிரசனத்தில் வழி நடக்கும் பிள்ளைகளாய் வாழ இது எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி இதை அப்படி செய்துவிட்ட திருப்பிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜபங்கள் எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் அவருடைய பிரசனத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளாய் வாழ உங்களை வாழ்த்துகிறேன் லாட்